நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேகமா காத்தடிச்சாதான் கல்லு நகரும்னு. இந்த ஒரு ஏரியில மட்டும் கல்லு தானாவே நகரும் அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? கலிபோர்னியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல ஒரு வறண்ட ஏரி ஒண்ணு இருக்கு. இடத்துல சுத்தமா ஒரு துளி கூட தண்ணி இல்லாதனால இதுல ஒரு கல்லு கூட தானாவே நகரும். அதனாலேயே இந்த இடத்துக்கு ரேஸ் ட்ராக் பாலியா அப்படின்ற பேரு வந்திருக்கு. முன்னாடி உங்களுக்கு ட்ரெயின்ல போறது ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எந்த ட்ரெயின்ல போனா உங்களுக்கு பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குள்ளயுமே ஒரு சந்தேகம் இருக்கும், ரயில் ட்ராக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெல்லிக்கல்லா இருக்கு அப்படின்ற டவுட் எனக்கும் இருக்கு. இந்த ஜெல்லிக்கற்கள் பாத்தீங்கன்னா 12 இன்ச்சுக்கு மேல கொட்டி தளம் அமைப்பாங்களாம். அதனால 12 இன்ச்சுக்கு மேல கல்கள் போடுறாங்கன்னா ரயில்கள் வந்து சீரா போகும், எந்த ஒரு அதிர்வும் ஏற்படாம தடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்து தண்டவாளங்கள் வந்து நகராம இருக்கும், சின்ன செடி கூட வளராம அது பாதுகாக்குது. ஓ, இதுக்குதான் போட்டிருக்காங்களா? நான் சின்ன வயசுல என்ன நினைச்சேன்னா ஒரு அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க நான் நினைச்சேன். நீங்க என்ன நினைச்சீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியற இந்த கோயில் தான் ஒரு பாறையில செதுக்கப்பட்டதான். இந்த கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அழுகுமலை தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள வெட்டுவான் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற டைமண்ட் கட்டிங் டூல்ஸ் வச்சு கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த கோயில் வடிவமைப்புல சிறந்ததா இருக்கு. அது மட்டும் இல்லாம இத ஒரு தமிழன் தான் செதுக்கிருக்கான். அதனால உலகத்துல இருக்க அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் பாத்தீங்கன்னா புரியாத புதிராவே இருக்கு, இப்படி ஒரு தமிழனால இப்படி பண்ண முடிஞ்சது. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு தமிழையும் தமிழ் மண்ணையும் நேசிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.